வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கு, வினதையோட முட்டையில இருந்து விரிசல் வந்திருக்கு. விரிசல் வந்து ஒரு பறவை பறந்து போயிருக்கு. வினதை ரொம்ப வந்து ஆச்சரியம் ஆயிட்டாங்க. என்னடா இது, கடவுள் எனக்கு சக்தி வாய்ந்த மகன் தானே பிறப்பான்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு இதுல இருந்து பறவை பறந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சுத்தி சிவபெருமானை பத்தி பேசுற வாக்கியங்களை எல்லாம் கேட்டு எப்படியாவது நான் சிவனை நேர்ல பார்த்தே ஆகணும்னு இவனும் தவம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதனால தன்னுடைய அரசரான சூரிய பகவானை போய் பார்த்து, சூரிய பகவானை நான் வந்து சிவபெருமானை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் தவம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான அனுமதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. உடனே சூரிய பகவான் அவரை பார்த்து என்ன சொல்றாரு, கிண்டல் பண்றாரு, உனக்கா கால் இல்ல, நீ எப்படி போய் சிவபெருமானை பாத்துற போற அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நவராத்திரியோட ரெண்டாவது நாள். இன்னைக்கு நாம அம்பால எந்த அவதாரத்துல வழிபட போறோம்னு பாத்தீங்கன்னா, லலிதாம்பிகையாவும் ராஜராஜேஸ்வரியாவும் வழிபட போறோம். இப்படி அம்பால லலிதாம்பிகையா வழிபடுறனால நமக்கு என்ன பயன் கிடைக்குதுன்னு பாக்குறீங்களா? நமக்கு சாப விமோசனம் தரக்கூடியவள் தான் இந்த லலிதாம்பிகைன்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு புராண கதை கூட இருக்கு. அதாவது கசிம முனிவர் சொல்லிட்டு ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க, கத்ரு வினதைன்னு சொல்லிட்டு ரெண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க. இந்த இரண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்திருக்காங்க. பயங்கரமா வந்து ரொம்ப தூய்மையான மனதோட தவம் புரிஞ்சிருக்காங்க. இவங்களோட தவத்தை பார்த்து பிரமிச்சு போன சிவபெருமான் நேரா இவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று இவங்களுக்கு அருளாட்சி கொடுத்திருக்காரு. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு சக்தி வாய்ந்த மகன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு, ரெண்டு பேத்துக்கும் ஒரு அண்டம் கொடுத்திருக்காங்க. அண்டம்னா வந்து முட்டை தான், வேற எதுவும் இல்ல. இவங்களுக்கு ஒரு முட்டையும் அவங்களுக்கு ஒரு முட்டையும் கொடுத்திருக்காரு. கொடுத்து ஒரு வருட காலத்திற்கு தூய்மையான மனதோட என்ன நினைச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்தி வாய்ந்த மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. உடனே இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடும் தவம் எப்படி இருந்தாங்களோ அது போல உண்மையான மனதோட இருந்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கு, வினதையோட முட்டையில இருந்து விரிசல் வந்திருக்கு. விரிசல் வந்து ஒரு பறவை பறந்து போயிருக்கு. வினதை ரொம்ப வந்து ஆச்சரியம் ஆயிட்டாங்க. என்னடா இது, கடவுள் எனக்கு சக்தி வாய்ந்த மகன் தானே பிறப்பான்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு இதுல இருந்து பறவை பறந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமானே, நீங்க தானே சொன்னீங்க எனக்கு சக்தி வாய்ந்த மகன் பிறப்பான்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு இதுல இருந்து ஒரு பறவை பறந்து போயிருக்கே அப்படின்னு சொல்றாரு. அவனும் சக்தி வாய்ந்தவன் தான். அவன் வந்து யாருன்னா, பெருமாளுடைய வாகனமான கருட பகவானா விளங்க போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இதை விட்டாச்சு. இதை பார்த்த கத்ருக்கு என்னாச்சுன்னா, அவளுக்காவது பரவாயில்ல, முட்டை உடஞ்சி அதுல இருந்து ஒரு பறவை பறந்துச்சு, என் முட்டை இன்னும் உடையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவளே அதை உடச்சு பார்த்திருக்கா. அதை உடச்சு பார்த்தப்ப என்ன இருந்திருக்குன்னா, தலையிலிருந்து இழுப்பு வரைக்கும் உருவான ஒரு மனித உருவம் இருந்திருக்கு. அதை பார்த்து இவ்வளவு ஷாக்காயிட்டு இவ்வளவு நேரா போய் சிவபெருமான்ட்டு கேக்குறான், பெருமாளே எனக்கு நீங்க என்ன சொன்னீங்க, அழகான சக்தி வாய்ந்த ஒரு ஆண்மகன் பிறப்பான்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு இதுல இருந்து பாதி உடல் உருவான ஒரு குழந்தை தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. உன்னே சிவபெருமான் சொல்ற, நான் உன்னிட்ட என்ன சொன்னேன், உன்ன நான் பொறுமையா தானே இருக்க சொன்னேன், ஆனா நீ அவசரப்பட்டு தானா வெளிவரதுக்குள்ள நீயே உடச்சு பார்த்துட்டே, அதனாலதான் இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். உடனே அவர் கேட்கிறா, இருந்தாலும் நான் உங்களுக்காக எவ்வளவு நாள் தவம் புரிஞ்சிருக்கேன், எனக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றாரு. உடனே அவர் சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, இவன் வந்து சூரிய பகவானுக்கு சேவகனா இருப்பான், அதனால நீ கவலைப்படாதன்னு சொல்றாரு. உடனே வந்து அவளும், சரி பரவாயில்ல கத்ரு, பரவாயில்ல என் மகன் வந்து சூரிய பகவானுக்கு சேவகனா இருக்க போறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டா. அடுத்து அவனுக்கு அருணன்னு பேர் வச்சு அவன் சூரிய பகவானுக்கு சேவை செய்ய போறான். இந்த அருணன் என்ன ஆகுறான்னா, சுத்தி சிவபெருமானை பத்தி பேசுற வாக்கியங்களை எல்லாம் கேட்டு எப்படியாவது நான் சிவனை நேர்ல பார்த்தே ஆகணும்னு இவனும் தவம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதனால தன்னுடைய அரசரான சூரிய பகவானை போய் பார்த்து, சூரிய பகவானை நான் வந்து சிவபெருமானை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் தவம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான அனுமதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. உடனே சூரிய பகவான் அவரை பார்த்து என்ன சொல்றாரு, கிண்டல் பண்றாரு, உனக்கா கால் இல்ல, நீ எப்படி போய் சிவபெருமானை பாத்துற போற அப்படின்னு சொல்றாரு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன், நீ போய் போய் தவம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. இவரு வந்து முழு மனசோட உண்மையா சிவபெருமானை தவம் பண்றாரு. ஆனா அந்த சூரிய பகவான் என்ன பண்றாரு, தவம் பண்றப்பே வந்து அந்த அருணனை வந்து கிண்டல் பண்றாரு, உனக்கு கால் இல்ல, நீ என்ன பண்ணி எப்படி சிவபெருமானை பாக்குறேன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன்னு சொல்றாரு. ஆனா அருணன் இவரோட வார்த்தையெல்லாம் பத்தி கவலையே படாம சிவபெருமான் மேல உண்மையான பக்தி வச்சு அவரை வேண்டி போற்றிட்டு இருந்திருக்காரு. இவரோட பக்தியை பார்த்த இந்த சிவபெருமான் இவருக்கு கண்ணு முன்னாடி வந்து இவருக்கு அருள் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா சூரிய பகவானை பார்த்து கேட்டிருக்காரு, என்னுடைய பக்தன் தூய்மையான மனதோட என்னை துதிக்கும் போது நீ அவனை வந்து தொந்தரவு செஞ்சிட்ட, அதனால இன்றிலிருந்து நீ இருட்டாக போவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துறாரு. இதை பார்த்த பார்வதி தேவி கேட்கிறாங்க, எம்பெருமானே சூரிய பகவானை நீங்க இப்படி செஞ்சிட்டீங்கன்னா இந்த பூவுலகமே இயங்காம போயிருமே அப்படின்னு சொல்றாரு. உடனே சூரிய பகவானும் வந்து சிவபெருமான்கிட்ட கெஞ்சுறாரு, என்ன மன்னிச்சிடுங்க, நான் செய்ய தெரியாம இந்த தவற செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சிவபெருமானே சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, இந்த சாபத்திலிருந்து நீ விடுபடணும்னா 7 ஆண்டுகள் நீ எனக்காக தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சூரிய பெருமானும் 7 ஆண்டுகள் தவம் பண்ணிட்டு போறாரு. ஆனா அப்படியே அவர் அந்த சாபத்திலிருந்து வெளியே வரல. உடனே பார்வதி தேவி சூரிய பகவானை பார்த்து சொல்றாங்க, நீ திருமச்சியூர் போய் அங்க இருக்க லலிதாபிகையும் அங்க இருக்க சிவபெருமானையும் வழிபட்டனா உனக்கு
உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்றாங்க. உடனே இந்த சூரிய பகவான் நேரா வந்து திருமச்சூர் கிளம்பி போய் அங்க இருக்க லலிதாம்பிகையையும் அங்க இருக்க சிவபெருமானையும் வழிபட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. இதனால தான் இரண்டாம் நாளான இன்று நாம லலிதாம்பிகையை வழிபட்டோம்னா நமக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது இன்றளவும் நம்பப்படுகிற ஒரு உண்மையா தான் இருக்கு. மே மாசம் 21ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதிக்குள்ள உண்மையாகவே சூரிய பகவானோட ஒளி வந்து அங்க உள்ள சிவலிங்கத்தின் மேல பட்டுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம லலிதாம்பிகை ராஜ ராஜேஸ்வரியோட வழிபாடு பத்தி பார்த்தோம். நாளை மூன்றாம் நாள் வாராகி அம்மனோட வழிபாடை பத்தி பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த வாராகி என்ன சொல்றாங்கன்னா பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. வாராகி சப்த கன்னிமார்கள்ல ஒருத்தவங்களா கருதப்படுறாங்க. அது இவங்க மகாகாலியோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே சோழர்களின் பண்பாடுல பார்த்தோம்னா இந்த வாராகிக்கு ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க.